நிறைய பேர் ஜிம்மில் எந்த ஒர்க் அவுட்டை ப்ராப்பராக போடணும்னு ஐடியா இல்லாமல் எல்லா ஒர்க் அவுட்டுமே போட்டுட்டு நடக்கக்கூட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அதனால வரக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்கன்னா, ஸோ லெக் டே அன்றைக்கி நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 1, லெக் ஒர்க் அவுட் இல்லை, பொதுவாக எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடாதீங்க, அதுவும் ஹெவி ஃபுட் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. லெக் ஒர்க் அவுட் இல்லை, நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட பிளட் ஃப்ளோ ஃபுல்லாகவே அந்த மசில்ஸை சுற்றி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இல்லை வேறு வழியில் சாப்பிடுனா ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது சின்னதாக ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்க. நம்பர் 2, நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ செட் போட போகிறோம், என்னென்ன வேரியேஷன் பண்ண போகிறோன்னு ஒரு ப்ராப்பர் ஐடியாவோட போங்க. தேவையில்லாமல் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக அங்கே ட்ரெயின் ஆகிடும். ஸோ ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்பர் 3, எந்த ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு வார்ம் அப் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு டைம் எடுத்து ஒரு வார்ம் அப் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மசில் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னு அந்த மசிலுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் உங்களோட மசிலுக்கு ப்ராப்பராக ஒரு பிளட் ஃப்ளோ கிடைக்கும். ஸோ இந்த பிளட் ஃப்ளோ கிடைக்கிறதுனால உங்களால் லெக் ஒர்க் அவுட்ல எந்த ஒர்க் அவுட்லையுமே உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் எக்ஸசைஸ் ஒரு நல்ல ஒரு 10 மினிட்ஸ் வார்ம் அப் கொடுங்க. போனஸ் ஸ்டெப், ஜிம்மில் நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க, ரொம்பவே டீஹைட்ரேட் இருக்குன்னா பிஃபோர் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஒரு ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1/2 லெமன், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 200 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். ஹெவி வெயிட் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பெல்ட் யூஸ் பண்ணுங்கள்.